பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வானது தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதனை வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தி தொடர்பாக எமது செய்தியாளர் தீபா தற்போது இணைப்பிலிருந்து வழங்க இருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரம் என்ன? முதலமைச்சரின் தமிழக முதலமைச்சரின் ஆணையினர் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கிட உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரிந்து வரும் சுமார் 3500 தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களின் நலனின் கருத்தை கொண்டு அவர்களுக்கு முதலமைச்சர் கருணை உள்ளம் கொண்ட முதலமைச்சர்களால் தொழிலாளர் மற்றும் பணியாளர்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் நீண்ட நாள் கோரிக்கையின் பரிசீலனை செய்யப்பட்டு தற்போது சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பணியாளர்களுக்கு தற்போது ஊதிய உயர்வு வழங்கிடும் என முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் கடந்த 10 ஆண்டுகளாக செயலற்ற தொழிலாளர் விரோத அதிமுக ஆட்சியில் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு கோரிக்கை ஊதிய உயர்வு வழங்காமல் 1 ரூபாய் கூட ஊதிய உயர்வு வழங்காமல் மறுத்து வந்த நிலையில் தற்போது சர்க்கரை ஆலைகளின் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களின் கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் ஏற்று கருணையுடன் பரிசீலித்தது தற்போது தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஊதிய உயர்வு வழங்கும் நோக்கத்தோடு இதற்காக குழுவும் அமைக்கப்பட்டு குழுவின் அறிக்கையினை பெற்று அதன் அடிப்படையில் தற்போது தமிழக முதலமைச்சர் ஊதிய உயர்வு வழங்க உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் பார்த்தீர்கள் என்றால் தற்போது ஊதிய உயர்வின் மூலம் தொழிலாளர்களின் அடிப்படை வசதி அதாவது அடிப்படை ஊதியம் 35% அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது.